ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 20 டேஸ் 25 டேஸ் கிட்ட தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 25 டேஸ்க்குள்ளே அதுக்கான நம்ம ஸ்டடி பிளான் எப்படி, டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான் என்ன, அப்புறம் வந்துட்டு இதோட சிலபஸ் வந்து எப்படி இருந்தது, நம்ம வந்துட்டு படித்து கொஞ்ச நாள் ஆயிருக்கும், ஏன்னா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு சிலபஸ் அவர்களான்னு பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை நாள் படிக்கலாம், எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டடி பிளானும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பிளான் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா தமிழ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அவங்கவுங்க லாங்குவேஜ், ஓகேவா, என்ன லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருந்தால் தமிழ், இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தால் இங்கிலீஷ், உங்கள் இஷ்டம். ஸோ அதர் லாங்குவேஜஸாக இருந்துச்சுன்னா உங்கள் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 4 டேஸ்க்கு மேலே நீங்கள் சான்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஸோ படித்ததை வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரிவைஸ் தான் பண்ணணுமே தவிர இப்போதைக்கு புதுசாக ஒன்றும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம படித்து மனப்பாடம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இந்த இடத்துல கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலுமே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4மே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஓகேவா? இப்போ ஒருத்தரோட படிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட வந்துட்டு ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தமிழ் அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷும் அதே மாதிரி தான், ஒரு 4 டேஸ் எடுத்துக்கோங்க. தமிழாக இருந்தால் தமிழ், நான் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு டாபிக் முடிச்சிட்டோம், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாரி, இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒன்றும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா? நம்ம படித்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு அதில் போய் நிற்காது. ஸோ கிராமர் தான் இதில் முக்கியம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே வந்து கிராமர்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அந்த ஞாபகம் இருந்தாலே போதும் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு. ஆல்ரெடி இப்போ வந்துட்டு இங்கிலீஷ்க்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிலாம் படிக்க வேணாம், ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு 2 டேஸ் மட்டும் ஒதுக்கி நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு படிக்கணும், நான் வந்துட்டு தமிழ் முடிச்சுட்டேன், மேக்ஸ் முடிச்சுட்டேன், சயின்ஸ் முடிச்சுட்டேன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று, ஓகேவா? நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் எடுக்கலாம், ஓகேவா? அப்படி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்லே இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தோணும், என்னதான் க்ளாசரியே இவ்வளவு இருக்குது, மீனிங்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிராமர் பார்த்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு மீனிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே போதும். ப்ரிப்போசிஷன்ஸு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ட்ரை பண்ணி பார்க்குறதுலாம் வந்து கண்ணால் பார்க்குறது மட்டும் கிடையாது, அந்த கொஷினை வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், ஓகேவா? போட்டு பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்கான டைம் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்தாவது ஒரு இடத்துல இப்போ நீங்கள் வந்து எதையாவது ஒரு க்வெஸ்சன் வந்து படித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப நேரம் படித்து பார்த்துட்டே இருந்து எழுத முடியல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து லாக் ஆகும். ஸோ மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், ஓகேவா? சயின்ஸும் அதே மாதிரி தான். தமிழ் எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சயின்ஸையும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு, ஓகே இதோட வேல்யூஸ் எல்லாம் இது, பிஹெச் வேல்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட்டு இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் சோசியல் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இயரில் வர ஒரு இயர்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸாக இருந்தால் ஒரு 3 டேஸ் மேக்ஸ் பாருங்கள். 3 டேஸ் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து அதையே படிச்சுட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து தமிழ் படிச்சுட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு பாதி புக்கு படித்ததுக்கப்புறமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடும், அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தது எடுத்துக்கோங்க, ஓகேவா? வேறு ஒரு சப்ஜெக்ட், சயின்ஸாக இருந்தால் சயின்ஸ், இல்லை சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து மத்தியானம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறது அதே தான், அதாவது படிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறது கிடையவே கிடையாது, ஒரு கிளான்ஸ் பார்க்குறது தான். நீங்கள் பார்க்குறதே வந்துட்டு உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை நம்ம வந்து அந்த இடத்துல பார்த்தோம், ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் அந்த ஆப்ஷனாக தான் இருக்கும், உங்களுக்கு தோணும் அந்த ஆப்ஷனை கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். மற்றபடி எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 20 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி இதை வந்து எடுக்கலாம். ஓகேவா? இதை வந்துட்டு எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதை படிக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் பிஎட்டில் படிச்சிருப்பீங்க, சைக்காலஜிங்கிற ஒரு டாப்பிக் பிஎட்டில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அதில் வந்து 11 to 14 இயர்ஸ்க்கான சில்ட்ரன்ஸோடது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் சிலபஸில் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களோட தியரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தியரிஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்ப்போம். யாரோட டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகியில் பொறுத்த வரைக்கும் யாரோட தியரிஸ்லாம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னா எரிக்சனோட தியரி, பியாஜென்ட்டு, அப்புறம் கோல்ஸ்பர்க்கு, வைகாட்ஸ்கியோடது, அப்புறம் ப்ரான் ஃப்ரெண்ட் பிரன்னர் அவரோடது. ஓகேவா? இவங்களோட தியரிஸை கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது சைல்டு டெவலப்மெண்ட்டோடது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேர்னிங்கோடது. லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் யாரோடது அப்படின்னா மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாவ்லவுஸு, அப்புறம் பியாஜென்ட்டு, ஸ்கின்னரு, த்ரான்டிக்கு இவங்களோடதெல்லாம் வந்துட்டு லேர்னிங்கில் பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் எங்கே போய் படிக்கணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட்டில் வந்துட்டு சைக்காலஜி உங்களுக்கு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்லேயே தான் வந்துட்டு இவங்களோட தியரிஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு தான் இது வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்தது தான் உங்ககிட்ட புக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இலக்கணத்தில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இலக்கணத்தில் தான் கொடுத்துருக்கிறது தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா போதாது. ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா செய்யுள்ள ஆத்தர் அவங்களோட இது. ஓகேவா? அவங்க என்ன பாட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இதை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மயங்கொழி, அது அதுக்கப்புறம் வந்து குறில் நெறிப்பிழை, தொடர் உரிய நிறுத்தற் குறியீடு, இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இந்த மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறதுல வந்துட்டு இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஏன் அப்படின்னா பேப்பர் ஒன்லேயே வந்துட்டு செய்யுள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இலக்கணம் மட்டும் போதும்னு நினச்சி படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து செய்யுளும் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் வந்து செய்யுளும் இலக்கணமும் தரோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதில் வந்து 6 to 8 கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9, 10 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கான இது உண்டு. ஸோ நீங்கள் 11th, 12th வரைக்கும் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவே வேணாம். ஏன் அப்படின்னா ரொம்ப இடுக்குள்ளே போய் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது 1-2 கொஷின் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. 10 ஒரு கொஷின் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 10 9 கொஷின் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க, அது போதும். ஓகேவா? ஸோ 10th வரைக்கும் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. கிராமர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு, 6, 7, 8, 9, 10 இந்த 4 கிளாஸ்லையுமே இருக்கிற எல்லா மேத்தமெட்டிக்ஸுமே, ரேஷனல் நம்பர்ஸ், ஆப்ரேஷனல் நம்பர்ஸ், அப்புறம் அதில் வந்துட்டு மோஸ்ட்லி சம்ஸ் தான் வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் லாஜிக்கான சம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டயக்ராம் போட்டு கொஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இதுக்கும் எண்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, லாஜிக்கல் மேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட மேக்ஸ் புக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த டாப்பிக்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 5 புக்கு இருக்குது அப்படின்னா 6, 7, 8, 9, 10 5 புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல 10 படிங்க, 9, 10. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 9th படிங்க, அப்புறம் 10th படிங்க. ஓகேவா? ஏன்னா 9th தான் பேசிக்கு, அதுக்கப்புறம் 10th வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த 9th, 10th இருக்கிறது தான் நம்ம 8th வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஹீட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு லைனில் படிச்சிருப்பீங்க, அதில் வந்துட்டு ஒரு 10 லைனில் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து ஒரு டாப்பிக்காக வச்சு ஒரு பெரிய டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. சயின்ஸுக்கு வந்து ஒரு மினிமம் 3 to 4 ஆகும். ஸோ நீங்கள் அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கை முதல்ல எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோசியல் சயின்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு முதல்ல ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, சிவிக்ஸு, அப்புறம் எக்கனாமிக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் தரவ் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து சயின்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் சோசியலுக்கும். ஓகேவா? 9th, 10th முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 9th, 10th வந்துட்டு ஒரு இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து 8th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. 6th, 7th வந்துட்டு அந்த இயரை வந்து கொஞ்சம் பெருசாக ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த இயர் எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக அதை அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.